சமூக வலைதளத்தில் காதலித்த நபரை நம்பி வீட்டை விட்டு ஓடி போன சிறுமியை மூன்று பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 17 வயது சிறுமி சமூக வலைதளத்தில் ஒரு நபருடன் பழகி காதல் வயப்பட்டு அவர் கொடுத்த நம்பிக்கையில் வீட்டை விட்டு அந்த நபருடன் ஓடிப்போனார். தங்கள் மகளை காணவில்லை என்று சிறுமியின் பெற்றோர் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். சிறுமியின் செல்போனை ட்ரேஸ் செய்து பார்த்ததில் திருவண்ணாமலையில் இருப்பது தெரிய வந்தது. சிறுமியின் செல்போன் சிக்னல் காட்டிய இடத்தில் சென்று பார்த்தபோது பூட்டிய வீட்டிற்குள் அந்த சிறுமி இருந்திருக்கிறார். காவல்துறையினர் அவரை மீட்டு விசாரித்ததில் தன்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றிய நபரும் அவருடைய இரண்டு நண்பர்களும் சேர்ந்து தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாகவும் தான் கூச்சலிட்டு கத்தியதால் தன்னை வீட்டுக்குள்ள பூட்டிவிட்டு மூன்று பேரும் தப்பி ஓடி விட்டதாக வாக்குமூலம் கொடுத்தார். தப்பியோடிய மூன்று பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறை தேடி வருகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது.